உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா ஈஸியாக திருப்ப முடியும். இதை இப்படி நல்லா திருப்பி விட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம கார சட்னி, தேங்காய் சட்னி, இல்லை சில பேர் வந்து சாம்பார் கூட விரும்புவாங்க, நல்லாயிருக்கும். மூணுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது இப்போ ரெண்டு சைடும் வெந்துருச்சு, இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இதுக்குன்னு நம்ம தனியாக மாவெல்லாம் ரெடி பண்ணல. ஸோ வீட்டில் இருக்கிற தோசை இட்லி மாவையே வச்சு அது கூட கொஞ்சம் மோர் ஆட் பண்ணி நம்ம இது ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.